என் லைஃப் என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் பட் பிராக்டிகலி அப்படி நடக்குதா உடம்பு முடியாத டைம்ல ஒரு நாள் உங்க இஷ்டப்படி லீவ் எடுக்கத்தான் முடியுமா மோஸ்ட் ஆஃப் த டைம் நோன்னு தான் ஆன்சர் பண்ணுவீங்க அது ஏன்னு தெரியுமா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இது த சைக்காலஜி ஆஃப் மணி புக் சீரியஸோட அடுத்த சாப்டர் செவன் நேரத்தை நம்மளோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது தான் பணத்தால நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வட்டி டெய்லி காலையில எழுந்ததும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்ற அந்த தான் செல்வத்தோட உச்ச மதிப்பு நீங்க எதுக்கு பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறீங்க மக்கள் சந்தோஷமா வாழத்தான் பணம் வேணும் அப்படின்னு இருக்க ஆசைப்படுறாங்க இப்ப சொல்லுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னா என்ன அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு எது கொடுக்குது உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க

எதனால அந்த ஆறு மாத செலவுக்கு தேவையான பணம் உங்க கையில இருக்கிறதால தானே இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக தான் எத்தனையோ பேர் இயங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான பணம் கிட்ட இல்லாத டைம்ல தான் அதை சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம்னே உங்களுக்கு தெரியும் சேவிங்ஸோட அருமையே இந்த மாதிரியான டைம்ல தான் உங்களுக்கு புரியும் நீங்க நினைக்கிற முடிவு உங்களால் எடுக்க முடியாம போறதுக்கான காரணம் சுதந்திரம் உங்ககிட்ட இல்லை ஃப்ரீடம்னா என்ன சம்பளம் கம்மியா இருந்தப்பவும் உங்களால நினைச்சத நினைச்ச டைம்ல செய்ய முடியும்னா நேரத்தை உங்களால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும்னா அதுதான சுதந்திரம் இப்ப சொல்லுங்க உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ் இப்ப நீங்க எப்ப வேலையை விட்டு ரிட்டையர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு மத்தவங்க டிசைட் பண்ணாம நீங்க முடிவெடுக்கிற நிலை தான் சுதந்திரம் டெரிக் சில்வர்ஸ்ங்கிற பெரிய சக்சஸ் பார்த்த ஒரு தொழில் முனைவர் அவர் எப்படி பணக்காரர் ஆனாரு அப்படின்னு ஒரு சின்ன கதை மூலமா நமக்கு சொல்றாரு கேளுங்க நான் மன்ஹாட்டன் சிட்டியில வருஷத்துக்கு இருபதாயிரம் டாலர் கிடைக்கிற ஒரு சராசரியான வேலையில இருந்தேன் வெளியில ஹோட்டல்ல சாப்பிடவோ இல்ல வாடகை வண்டியில டிராவல் பண்ணவோ முடியாத சுச்சுவேஷன் தான் அது மாதத்துக்கு ஆயிரத்தி எட்நூறு டாலர் சம்பாரித்தாலும் பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கே அல்மோஸ்ட் தௌசண்ட் டாலர் செலவாயிரும் ரெண்டு வருஷமாக ரொம்ப கட்டுப்பாடோடு நான் வாழ்ந்து பன்னெண்டாயிரம் டாலரை சேவ் பண்ணேன் அப்போ எனக்கு வயசு இருபத்தி ரெண்டு தான் அப்போது நான் நினச்சேன் என் கையில் பன்னெண்டாயிரம் டாலர் மட்டும் பணம் சேர்ந்துச்சுன்னா நான் என்னோட ஒர்க்ல இருந்து ரிலீவ் ஆகி முழு என்னால ஆக முடியும் ஒவ்வொரு மாசமும் என்னோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு ஒன்னு ரெண்டு இசை நிகழ்ச்சிகள் கிடைச்சா போதும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அதே மாதிரி கையில பணமும் சேர்ந்துச்சு என் வேலையை விட்டு நின்ன அதுக்கப்புறம் நான் எப்பயும் வேலைக்கு போகவே இல்லை என் லைஃப்ல ஒரு மாற்றம் வந்தது அந்த இருபத்தி ரெண்டாவது தான் அதுக்கு நான் பண்ணின ரெண்டே விஷயம் பணத்தை ரொம்ப கட்டுப்பாட்டோட கண்ட்ரோல்டா செலவு பண்ண சேமிக்கவும் ஸ்டார்ட் பண்ண உங்க லைஃபை உங்க தாத்தா பாட்டி அதாவது உங்க முன்னோர்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா டைமை கண்ட்ரோல் பண்ற அந்த டேலண்ட் தான் நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் வாழ்வதற்கான முப்பது வழிகள் இந்த புத்தகத்துல ஆத்தர் பில்லிமேர் ஆயிரத்துக்கும் மேலான பல அனுபவங்களை பெற்ற முதியவர்களோட இன்டர்வியூ வச்சு அவங்க லைஃப்ல அவங்க கத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான அவங்க எதை கேட்டதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணாங்கன்னு தெரியுமா அந்த ஆயிரம் முதியவர்கள்ல ஒருத்தர் கூட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து நினைச்சத வாங்கணும்னோ உங்களை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க அளவுக்கு கொஞ்சமாவது சொத்து இருக்கணும்னோ சொல்லல அவங்க பெருசா நினைச்சது தரமான நட்பு தங்களை விட உயர்ந்தவங்களோட தொடர்புல இருக்கிறது தரமா செலவழிக்கிற பழக்கம் குழந்தைங்க கூட டைம் லிமிட் இல்லாம ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம் அண்ட் பணத்தை கண்ட்ரோல்டா செலவு பண்ற அந்த பழக்கம் இதுதான் ரொம்ப வேல்யூபிள்னு அவங்க நினைச்சாங்க உங்க குழந்தையோ மனைவியோ பேரண்ட்ஸோ உங்க பக்கத்துல இருக்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு உங்க கிட்ட இருக்கிற பணத்தை அவங்க எதிர்பார்க்கறது இல்ல நீங்களும் இதை கற்றுக்கோங்க நேரத்தை கட்டுப்படுத்துகிற திறமையும் பணத்தை அளவாக தேவைக்கேற்ப செலவழிக்கிற பழக்கமும் நம்ம சேர்க்குற செல்வம் நமக்கு கொடுக்குற பெரிய லாபம் நெக்ஸ்ட் சாப்டர் எயிட் தோற்ற முரண்கள் நீங்கள் ஆசைப்பட்டு பிராண்டடான கார் வாட்ச் பைக் ஹோம்னு கஷ்டப்பட்டு இஎம்ஐலையாச்சும் வாங்கிடுறீங்க உண்மையாக சொல்லுங்கள் இதில் எத்தனை பேர் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குறீங்க எஸ் நிறைய பேர் இதெல்லாம் இருந்தால் தான் நம்மள கெத்தா ஆளுன்னு பார்ப்பாங்கன்னு வாங்குறாங்க ஃபராரி லம்போகினி ராய்ஸ் மாதிரி காஸ்ட்லியான கார்ஸை பார்க்கும்போது வா அந்த காரை ஓட்டிட்டு போகிறவன் அதிர்ஷ்ட காரை அப்படின்னு நினைக்கிறோமா இல்ல அதுக்கு மாறாக நான் அந்த காரை ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நினைப்போம் இதுலயும் ஒரு முரண் இருக்கு அது என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தின் மூலம் கிடைக்கிற விளம்பரத்தால் மக்கள் உங்களை விரும்புவாங்கன்னோ அண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னோ நீங்க நினைக்கிறீங்க பட் உண்மையிலேயே உங்களை நடந்து போற ஒவ்வொருத்தரும் உங்க கரெக்டர வெச்சு தான் உங்களை வேல்யூ பண்றாங்க. ஆதர் மார்கன் ஹவுசல் அவருக்கு குழந்தை பிறந்ததக்கு அப்புறம் இப்படி ஒரு கடிதம் எழுதுறாரு அவர் குழந்தைக்கு. காஸ்ட்லியான கார், கிராண்டான வாட்ச், பெரிய வீடு இதெல்லாம் உனக்கு தேவைன்னு நீ நினைக்கலாம். ஆனா அப்படி எல்லாம் நினைக்காத. மத்தங்க கிட்ட இருந்து மதிப்பும் மரியாதையும் தான் உனக்கு தேவை. உங்களுக்குட்ட இருக்கிற காஸ்ட்லியான திங்ஸ் இதெல்லாம் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நினைக்காத இந்த திங்ஸ் எல்லாம் உன் எதிர்பார்ப்பை உனக்கு தராது மெயினா நீ யார்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்குறையோ அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதுறாரு என்ன சொல்ல வர்றாருன்னா உங்களை மற்றவங்க மதிக்கணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சா ஃபெராரி மாதிரியான காஸ்ட்லி திங்ஸ் இருக்கணும்னு நினைக்காம இரக்கம் அன்பு கருணை மாதிரியான கேரக்டர்ஸை வளர்த்துக்கோங்க உங்ககிட்ட காஸ்ட்லியான திங்ஸ் தான் உங்களை பெரிய ஆளுன்னு நினைப்பாங்கன்னு ஒரு பிரம்மையில வாழாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்